கண்ணுக்கு நல்லது கெட்டது தெரியாது. கண்ணினோட வேலை பார்க்கிறது மட்டும்தான். அதுக்கு தெரியாது நல்லது எது கெட்டது எது. எந்த காட்சியை பார்த்தாலும் அது பார்க்கும், எந்த காட்சியா இருந்தாலும் அது பார்க்கும். இந்த கண்ணுக்கு தெரியாது எது வேண்டியது எது வேண்டாதது. கண்ணுக்கு தெரியாது, அதோட வேலை பார்க்கறது தான். அப்ப இறைவன் மனிதனுக்கு கண்ணு கொடுத்திருக்கிறது பார்க்கிறதுக்கு தான் கொடுத்திருக்கிறார். பார்த்த பிறகு உள்ளுக்கு தீர்மானிக்கும் எது வேண்டும் எது வேண்டாம். ஒருத்தருக்கு வேண்டாதது மற்றொருத்தருக்கு வேண்டியதா இருக்கும். சோ அந்த அது உன்னத்திற்கு வேண்டாதது உங்களுக்கு வேண்டியதா இருக்கும். அப்ப யாருக்கு எது வேண்டும்? ஒரு உதாரணம், ராமசாமிக்கு வேண்டியது குப்புசாமிக்கு வேண்டாததா இருக்கும், குப்புசாமிக்கு வேண்டியது ராமசாமினால ஒத்துக்கொள்ள முடியாததா இருக்கும். கிளாஷ் பண்ண ஆரம்பிச்சா ராமசாமியும் குப்புசாமியும் ஆட்சி மண்டை வச்சு போனாங்க, போராட்டம் வந்துடும். அவங்க வழியை பார்த்துட்டு போகணுங்க. கண்ணுக்கு நல்லது கெட்டது தெரியாது, அதே மாதிரி காதுக்கும் நல்லது கெட்டது தெரியாது, வாய்க்கும் நல்லது கெட்டது தெரியாது. வாயினோட வேலை பேசுறது, கண்ணினோட வேலை பார்க்கறது, காதினோட வேலை கேட்கறது. ஆனால் தீயதை பார்க்காதே அப்படின்னு ஒரு முறை கண் மூடிட்டா என்ன நடக்கிறது என்றால், காலம் முழுக்க அந்த குரங்கு குருடாகவே இருக்குது, எதையுமே பார்க்காம. நல்லதையும் பார்க்க வாய்ப்பு இழந்துட்டு உட்கார்ந்துருக்கு. அதே மாதிரி தீயதை கேட்க மாட்டேன்னு சொன்னது நன்மையும் கேட்க முடியாம காதிருந்தும் செவடா இருக்கு, கண் இருந்தும் குருடா இருக்கு, வாய் இருந்தும் பூமியாக இருக்கு. இதெல்லாம் வாழ்க்கை. எதா இருந்தாலும் பார்க்கிறோம், எதுவா இருந்தாலும் கேட்கிறோம், பேச வேண்டிய விஷயத்த பேசணும். அப்ப பார்த்ததுல எது வேண்டும் எடுத்துக்கொள்ளணும். முதல் முறை பார்க்கும்போது தவறா தெரியும், இரண்டாவது மூன்றாவது முறை பார்க்கும்போது சரியா தெரியலாம். முதல் முறை பார்க்கும்போது சரியா இருக்கும், இரண்டாவது மூன்றாவது முறை பார்க்கும் பொழுது தப்பா தெரியலாம். அதே மாதிரிதான் எந்த ஒரு விஷயமும் ஒரு முறைக்கு பல முறை கேட்கணும். ஏன்னா சும்மா வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் வள்ளுவர் சொல்லியிருக்கிறான்னு பேசுனா பார்த்தாருங்க, உடனே துருக்கரோட தூக்கி வந்துருவாங்க. இப்ப வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் தெரியுமா, வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் தெரியுமா அப்படின்ட்டு. ஆமாங்க, வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேன் இதுல குறைச்சலே இல்லை. இப்ப ஏன் உங்கள்கிட்ட சொல்ல சொல்லி சொன்னா, இந்த நான் வந்து பாதி குரல சொல்றேன், மீதி குரலை நீங்க சொல்லுங்கன்னு நான் கேட்டனா, இது எதை காட்டுதுன்னா தெரியுமா இவங்களுக்கு அதை காட்டியும் இல்லையா. நான் இங்க பேசிட்டு இருக்கும் போது நீங்க பேசிட்டீங்க இப்ப குடுக்கா, அதான் நம்மளுடைய பழக்க வழக்கம். நம்ம அவர்கள் எதையுமே நிதானிக்கிறது இல்லை, எல்லாம் தெரியும்ட்டு உடனே காட்டிடுறது. ஆமாம், வள்ளுவர் எழுதியிருக்கிறாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு எழுதியிருக்கிறாரு. வள்ளுவர் சொன்னார் வள்ளுவர் சொன்னார்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, முதல்ல கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கா, அப்புறம் என்ன வள்ளுவரை பத்தி பேசுறீங்க? பேச வேண்டிய அவசியம் இல்லையா, பேச வேண்டிய தகுதி கிடையாது. திருக்குறளை கடைபிடிக்கிறதா இருக்கணும், திருக்குறளை பத்தி பேசணும். திருக்குறளை கடைபிடிக்கலன்னா திருக்குறளை பத்தி பேசக்கூடாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னா அவர் சொல்லியிருக்கிறாருன்னா அதை கடைபிடிக்கணும். யார் என்ன பேசுகிறார்களோ பேசுவார்கள், வேண்டியதை எடுத்துக்கொள்ளணும், வேண்டாததை அதுக்குன்னு பேச மாதிரி பேசணும். வேண்டியதை எடுத்துக்கொள்ளணும், வேண்டாததை விட்டுடணும். நீங்க ரெண்டு பேரும் நண்பர்களா? நண்பர்களா? உங்க ரெண்டு பேருக்குள்ளே எப்போதும் ஒத்த எண்ணம் இருந்திருக்கா? இதான் வாழ்க்கை. கணவன் மனைவிக்கே ஒத்த எண்ணம் கிடையாது, ஒரு ஒருமைப்பட்ட எண்ணம் கிடையாது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ளாரே இல்லை, ஐந்து குழந்தைகள் இருப்பார்கள், ஐந்து குழந்தைகளும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? கிடையாது. இதான் மனுஷன், முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் மாடுகள்ல பட்டிகள் இல்ல, காக்காவுங்கல்ல குருவிங்கல்ல, ஒரே மாதிரி நிலையில இருக்கிறதுக்கு. இறைவன் எப்பொழுது இந்த உலகத்தை படைத்தாரோ மிருகத்தை எல்லாம் படைத்தாரோ, நான் இங்க வந்து இந்த தியரி ஆஃப் கிரியேஷன் லெவல்ல தான் பேசுவேன், தியரி ஆஃப் எவல்யூஷன்ல எனக்கு நம்பிக்கை கிடையாது. சோ அதுலயும் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கங்க, வேணும்னா விட்டுடுங்க.
இப்ப அதே மாதிரிதான் பாக்குறீங்க, கேட்கறீங்க, கேள்வி கேட்கறீங்க, வேணும்ன்றத எடுத்துக்கிட்டு வேணும்ன்றதை விட்டுட்டு நிம்மதியா போயிட்டு வாங்க. பயிற்சி வேண்டுமா வாங்க, உருவாக்கி கொடுக்குறேன்.